இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு வலது கையில ஏற்பட்ட காயம் காரணமா T20 உலகக்கோப்பை தொடர்லிருந்து விலகிறாரா அப்படின்ற மாதிரி கூட ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டு இருந்தது. ஆனா ரோஹித் சர்மா திரும்பவும் நெட் செஷன்ல வந்து கலக்கி இருக்காரு. என்ன நடந்திருக்கு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பாக்கலாம். T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணி செமிஃபைனல்ஸ்ல இங்கிலாந்தை எதிர்த்து விளையாட இருக்காங்க. இந்த போட்டியானது எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை நடைபெற இருக்கு. அரையிறுதி போட்டியில வின் பண்ணி இறுதிப் போட்டிக்கு போகணும் அப்படின்ற காரணத்தினால இந்திய அணி தீவிரமா வலைபயிற்சியில் ஈடுபட்டு வராங்க. அடிலைட்ல நடந்த வலைபயிற்சியில தான் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு காயம் ஏற்பட்டது. எஸ், ரோஹித் சர்மாவோட வலது கையில தான் அடிபட்டது. அவர் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பந்து அவரோட வலது முன் கையில தாக்குனது. உடனே ரோஹித் சர்மா வழியில துடிச்சிட்டாரு, நெட் பிராக்டிஸ்ல இருந்து வெளியேறிட்டாரு. ரோஹித் சர்மாவோட வலது கையில ஒரு பெரிய ஐஸ் பேக்கே வச்சு கட்டியிருந்தாங்க. அதற்கப்புறமும் வழியோட தான் இருந்தாரு. ரோஹித் சர்மா இந்த T20 உலகக்கோப்பை தொடர்ல இதுவரைக்கும் பெரிய அளவுல விளையாடல. மொத்தமா 5 போட்டிகளை சேர்த்து 89 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காரு. இருந்தாலும் கூட அவர் மேல இந்திய அணிக்கு ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா செமிஃபைனல்ஸ்லயும் பைனல்ஸ்லயும் கலக்குவாரு. இந்த நேரத்துல இவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மா வழியில துடிச்சதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா காயத்தோட தன்மை பெருசா இருக்கும், அடுத்த போட்டியில விளையாடுவாரா அப்படின்ற கேள்வியும் இருந்துச்சு. ஆனா காயத்தின் தன்மை பெருதா இல்ல, ரோஹித் சர்மா திரும்பவும் நெட் பிராக்டிஸ்க்கு வந்திருக்காரு. இது ரோஹித் சர்மா ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்குமே மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல ரோஹித் சர்மா சிறப்பா கேப்டன்சி செஞ்சுட்டு இருக்காரு. இவர் தலைமையில T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வெல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.